வெட்டிங் டேவை நம்ம லைஃபோட பிக் டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா லைஃப்லயே எல்லாரோட மறக்க முடியாத நாளில் வெட்டிங் டேயும் கண்டிப்பாக ஒன்று. ஸோ அந்த டேல க்ரூம் ஆர் மாப்பிள்ள வியர் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸிங், அசசரிஸ், கோட் சூட் டிசைன், கலர்ஸ் எல்லாம் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு இந்த வெட்டிங் சீரீஸில் பார்க்க போகிறோம். வெட்டிங் சீரீஸோட ஃபஸ்ட் வீடியோவில் சூட் கலர் எப்படி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சில பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்கணும். என்னென்னா சூட் செலக்ட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஃபார்மலாக, செமி ஃபார்மலாக, கேஷுவலாக இப்படி எந்த மாதிரி ஸ்டைல் சூஸ் பண்ணுறன்றதை பொறுத்தது. இது ரொம்பவும் பெரிய டாபிக். எந்த மாதிரி சூட் ஃபார்மல், எந்த மாதிரி சூட் கேஷுவல்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் கலர் செலக்ட் பண்ணுறதுல முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து மேரேஜ் எந்த மாதிரி சீசனில் நடக்குதுன்னு பார்க்கணும். ஸ்ப்ரிங்லையா, சம்மர்லையா, ஃபால்லையா, விண்டர்லையா, இப்படி எந்த சீசன்லன்னு டிசைட் பண்ணணும். செகண்ட், எந்த மாதிரி டைம், அதாவது நைட் டைம்லையா டே டைம்லையா மேரேஜ் நடக்குதுன்னு பார்க்கணும். தேர்ட் வந்து இன்டோர்லையா, மஹால் மாதிரி, சர்ச் மாதிரி, ஹவுஸ் இப்படி இன்டோரில் நடக்குதா இல்லை பீச், கார்டன் ஆர் எனி அவுட்டோர் மாதிரியான பிளேஸில் நடக்குதான்னு டிசைட் பண்ணணும். நம்ம ஊரில் மோஸ்ட்லி இன்டோரில் தான் நடக்கும், ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோவில் எப்படி சூட் கலர் சூஸ் பண்ணுறது, சூஸ் பண்ண சூட் கலருக்கு எப்படி சூட்டபுளான மேட்ச் ஆகிற அசசரிஸ் வியர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கலர் வந்து நேவி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு சூட்டுன்னு சொன்னாலே நேவி தான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். மிட் நைட் நேவின்னு சொல்லுவாங்க. மோரார்லஸ் பிளாக்குக்கு சிமிலராக இருக்கிற அந்த டோன் தான் நேவி சூட்டு, கரெக்டான கலர் டோன். நேவி சூட் வந்து வெட்டிங் ஈவினிங் ஆர் நைட் டைம் இருக்கிறப்போ வியர் பண்ண நல்லாயிருக்கும். நேவி சூட் வந்து ஃபார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஏற்ற ஒரு கலர். ஏன்னா நேவி ஃபார்மல் லுக் கொடுக்குற கலர், ஏன்னா டார்க் ஷேடாக இருக்கிறதால. ஓகே, நேவி ஷூட் கூட மேட்ச் ஆகிற அசஸரிஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் காட்டன் ட்ரெஸ் ஷர்ட், அப்புறம் வந்து ரெண்டாவது ஐவரி கலர் பவுடை, இல்லைனா நிட்டை, நெக்டை யூஸ் பண்ணுறீங்கன்னா பிளாக் அண்ட் க்ரீன் செக்ட், அதாவது பிளாக் வாட்ச் டாட்டன் சொல்லுவாங்க அந்த டை யூஸ் பண்ணலாம். மூணாவது வந்து ப்ரௌன் ஃபேமிலி கலரில் இருக்கிற பாக்கெட் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து கோல்டு கலர் கஃப்லிங் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து ஷூஸ் வந்து ப்ரௌன் கலர் லெதர் ஷூஸ் வந்து நேவி கலருக்கு பக்காவாக மேட்ச் ஆகும். அடுத்தது வந்து ப்ளூ கலர். நேவி மாதிரி ரொம்பவும் ஃபார்மல் ஸ்டைலில் வேண்டாம், கொஞ்சம் கேஷுவல் ஸ்டைலாக வேணும்னு நினைக்கிறவங்க ப்ளூ கலர் சூஸ் பண்ணலாம். ப்ளூ கலர் வந்து டே டைமில் மேரேஜுக்கு சூட்டபுளான ஒரு கலர். ஏன்னா இது கம்ப்ளீட் டார்க் கலர் கிடையாது. ப்ளூ கலருக்கு எல்லா அசசரிஸும் மேட்ச் ஆகும். பட் பெஸ்ட் மேட்சிங் அசசரிஸ் எதுன்னு பார்க்கலாம். ட்ரெஸ் வந்து ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் ஷர்ட், பவுடையாக இருந்தால் நேவி செக்டு பவுடை, நெக்டையாக இருந்தால் கிரே கலர் நெக்டை, டேன் ஆர் எல்லோ டோன் இருக்கிற மாதிரியான பாக்கெட் ஸ்கொயர், சில்வர் கலர் இருக்கிற கஃப்லிங், டார்க் ப்ரௌன் கலர் இருக்கிற கேஷுவல் ஸ்வேடு வந்து ப்ளூ கலர் சூட்டுக்கு பக்காவாக சூட் ஆகும். அடுத்தது வந்து சார்கோல். நேவி கலர் பிடிக்காதவங்களுக்கு நெக்ஸ்ட் கலர் ஆப்ஷன் வந்து சார்கோல் ஆர் டார்க் கிரே. சார்கோல், நேவி, பிளாக் இந்த கலர்லாம் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற கலர்ஸ். பர்டிகுலராக சார்கோல் கம்ப்ளீட்டாக ஃபார்மல் டைப். சார்கோல் கலர் ஈவினிங் டைமில் வெட்டிங்க்கு பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி சார்கோல் ஃபால் ஆர் விண்டர் சீசன் டைமில் நடக்கிற வெட்டிங்க்கு சூப்பராக இருக்கும். அதுவும் வெஸ்ட் கோட் சேர்த்து சார்கோல் கலர் ஷூட் வியர் பண்ணால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ சார்கோல் ஷூட்டுக்கு ஒயிட் கலர் ட்ரெஸ் ஷர்ட், ஐவரி கலர் பவுடை ஆர் நெக்டையாக இருந்தால் பிளாக் கலர், ஒயிட் கலர் பாக்கெட் ஸ்கொயர், சார்கோல் கலர் வெஸ்ட் அண்ட் பிளாக் ஹை ஷைன் பேட்டர்ன் லெதர் ஷூ வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். சார்கோல் மாதிரி ரொம்பவும் ஃபார்மலாக வேண்டாம், கொஞ்சம் கேஷுவல் சைடு இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க மிட் ஆர் மீடியம் கிரே வாங்கி வியர் பண்ணலாம். கிரே கலரில் என்ன ஸ்பெஷல்னா டே அண்ட் நைட் டைம் ரெண்டு வெட்டிங்க்குமே பக்காவாக மேட்ச் ஆகும். அதே மாதிரி சம்மர் விண்டர்னு எல்லா சீசனுக்குமே சூட் ஆகும். கிரே சூட்டு கூட ஸ்கை ப்ளூ ட்ரெஸ் ஷர்ட், நேவி கலர் டாட்டட் பவுட்டை ஆர் நெக்டையாக இருந்தால் சில்வர் கலர் நெக்டை, ப்ளூ கலர் பாக்கெட் ஸ்கொயர், சில்வர் பிஎல் கலர் கஃப்லிங்ஸ், ப்ரௌன் கலர் ஷூஸ் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். அடுத்தது வந்து லைட் கிரே. காம் அண்ட் கூல் கலர் லுக் வேணும்னு நினைக்கிறவங்க லைட் கிரே சூட் செலக்ட் பண்ணலாம். லைட் கிரே கலர் வந்து டே டைம் வெட்டிங்க்கு பக்காவாக சூட் ஆகும். அதே மாதிரி ஸ்ப்ரிங்காக சம்மர் கிளைமேட் சீசனுக்கு தான் லைட் கிரே கலர் வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். ப்ளூ மாதிரியே லைட் கிரே கலருக்கும் அக்சசரிஸ் எல்லாமே மேட்ச் ஆகும். பட் ஆனால் எது பெஸ்ட் அக்சசரிஸ்னு பார்க்கலாம். லைட் கிரே ஷூட்டுக்கு பேல் பிங்க் கலர் ட்ரெஸ் செட் அண்ட் நேவி அண்ட் ஒயிட் மிக்ஸ் ஆகிருக்கிற ஸ்ட்ரைப்ஸ் இருக்கிற பவுடை ஆர் பர்கண்டி கலர் நீட்டை, ஒயிட் லின்னன் பாக்கெட் ஸ்கொயர், கன் மெட்டல் கலரில் இருக்கிற கஃப்லிங்ஸ், ப்ரௌன் கலர் லெதர் ஷூ ஆர் ஸ்வேட் ஷூ வந்து சூப்பராக மேட்ச் ஆகும். நிறைய பேருக்கு பிளாக் ஆர் நேவி ரிலேட்டட் கலர்ஸ் வந்து பிடிக்காது, ப்ரௌன் ரிலேட்டட் கலர்ஸ் தான் மேஜராக லைக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஏற்ற கலர் வந்து டேன். டேன் கலர் சூட் சம்மர் வெட்டிங்கில் பெஸ்ட் சாய்ஸ். அதே மாதிரி அவுட்டோர் வெட்டிங்க்கும் டேன் தான் நல்லாயிருக்கும். ஏன்னா டேன் லைட் கலராக இருக்கிறதால சார்கோல் ஆர் நேவி பிளாக் சூட்டை விட கூலாக இருக்கும், ஹாட்டாகவும் தெரியாது.
டேங்க் சூட்டோட வியர் பண்ண வேண்டிய ஷர்ட் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் ஷர்ட் அண்ட் டாட்டட் பிளாக் பவுட்டை, நெக்டை இருந்தால் ஒயிட் லினன் நெக்டை, பனானா லீஃப் டிசைனில் இருக்கிற பாக்கெட் ஸ்கொயர், சில்வர் கலரில் இருக்கிற கப்லிங்ஸ், பிளாக் கலர் இருக்கிற லோஃபர் ஷூஸ் வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். கடைசியாக எந்த கலர் சாய்ஸும் வேணால் சிம்பிளாக ஃபார்மலாக போதுன்னு சொல்கிறவங்களுக்கு ஏற்ற கலர் வந்து பிளாக். பிளாக் வந்து சம்மரில் வியர் பண்ண முடியாது, விண்டர் மாதிரி டைமுக்கு தான் பிளாக் சூட் ஆகும். பிளாக் சூட்டுக்கு வெஸ்ட் கோட் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிளாக் சூட்டுக்கு பிங்க் ஆர் ஸ்கை ப்ளூ கலர் ஷர்ட், வெல்வெட் ப்ரௌன் பவுடை ஆர் நெக்டையாக இருந்தால் நேவி லினன் நெக்டை, கோல்டு கலர் ஸ்கஃப்லிங், பிளாக் லெதர் ஷூஸ் இதெல்லாம் பக்காவாக மேட்ச் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வெட்டிங் இன்னும் நிறைய வெட்டிங் டிப்ஸ் வேணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.